ஒருங்கிணைக்கப்பட்ட ஏஐடிசியா இருந்து 1967க்கு பிறகு ஓங்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தை தொடங்கி வைக்க இந்த கிளையினுடைய தலைவர் தோழர் சத்தியவேல் அவர்களே வெல்லட்டும் 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 வேலை நிறுத்தம் வெல்லட்டும் வேலை நிறுத்தம் வெல்லட்டும் 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 தமிழ் அரசை மின்வாரியமே முடக்காதே 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 தொழிலாளர் நல சட்டத்தை தொழிலாளர் நல சட்டத்தை முடக்காதே 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 அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே வெற்றி பெறுவோம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் பொதுத்துறை ஸ்தாபனங்களை பொதுத்துறை ஸ்தாபனங்களை பொதுத்துறை ஸ்தாபனங்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசே மின்வாரியமே நீர்மின் நிலையங்களில் பணியாற்றும் நீர்மின் நிலையங்களில் பணியாற்றும் அனைத்து பகுதி ஒப்பந்த தொழிலாளர்களையும் என்னுடைய பேர் சக்திவேல். நான் சிஐடி சங்கத்துடைய கிளை செயலாளராக இருக்கிறேன். இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வேலைநிறுத்தம் ஏற்பட்டிருக்கோம். அதோட நோக்கம் என்ன? ஒரு அரசானது ஒரு குடிமகனுக்கு வந்து உணவு உடை இருப்பிடம் மூணும் தரணும். அப்படி கொடுத்த பிறகு அவனுக்கு என்ன பண்ண, சில பொதுத்துறை தாபனங்கள் இருக்கு, மின்சார வாரியம், மருத்துவமனை, இவைகள் அனைத்தும் லாபகரமாக இயங்குவது நோக்கம் கிடையாது. அந்த குடிமக்களுக்கு இதெல்லாமே இந்த வெல்ஃபேர் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்ப இதை செய்வதற்கு ஒரு தொழிலாளர்கள்லாம் இருக்கிறோம், இதை அங்கே போய் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வித்துட்டோம் என்று சொன்னால் அந்த கம்பெனிகள் எல்லாம் நிர்மூலமாகிவிடும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பிரைவேட் விட்டுருவாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. உதாரணத்திற்கு, எப்படி பிஎஸ்என்எல்ஐ அழித்து ஜியோ வந்து வளர்ந்து இன்னைக்கு பிஎஸ்என்எல் அழித்து 90,000 தொழிலாளிகள் வீட்டுக்கு வேலைக்கு நீக்கம் செய்ய போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு சூழல் உருவாகும் என்ற காரணத்தினால் அடுத்த தலைமுறையினர்களும் இந்த மின்வாரியத்தை மின்வாரியமாகவே பார்க்க வேண்டும், பொதுத்துறையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு பூர்வமாகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். இது சொல்ல போனோம்னா ஒரு தொழிலாளர்களுடைய சுதந்திர போராட்டம் மாதிரி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். சுதந்திர போராட்டம் தான் இது. நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் இருக்க தொழிலாளிகள் நல்லா இருக்கணும். என்னைக்கு ஒரு அரசு வல்லரசு ஆகும் என்று சொன்னால், என்னைக்கு தொழிலாளர்கள் மட்டும் மேலோங்கி எழுந்து நிற்கிறதோ அன்றுதான் வல்லரசு. இது யார் நம்ம சொல்ல, விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயம். நீ தொழிலாளர் நலன் தான் ஒரு நாட்டுக்கு முக்கியமான விஷயம். தொழிலாளர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு, முதுகெலும்பை முறிக்கக்கூடாது. நீங்கள் தொழிலாளர் தான் முறிக்க நினைக்கல, ஒட்டுமொத்த 130 கோடி மக்களையும் நீங்கள் முறிக்க போகிறீங்க. ஏன்னு சொன்னால் மின்சார வாரியம் பிரைவேட் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒரு யூனிட் 8 ரூபாய்க்கு விற்கும், எல்லாமே ப்ரீபெய்டாக மாறிடும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும், மாதத்துக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் கட்டி மின்சாரத்தை வாங்கக்கூடிய சூழலும் பொதுமக்கள் தள்ளப்படும். பொதுமக்கள் நலன கருதியும் நாங்களும் என்ன பண்ணுறோம், ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் இந்த போராட்டத்தை வாட்ச் பண்ணணும், உணர்வுபூர்வமாக கலந்துக்கணும்.